விருந்து ரெஸ்டாரண்ட் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மதியானம் நம்ம ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கணும் ஃபுட்டு எல்லாமே சொல்லிட்டு தனித்தனியா இங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ஒரு ஃபுட்டுங்களை அரேஞ்ச் பண்ணும். சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா பிரியாணியா இருக்கட்டும் மத்தபடி அங்க சேட்டர் சைட்டுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்தும் காரசாரமா வேற லெவல்ல இருந்துச்சு. கடைசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் மீல்ஸுங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா என்னடா இது மீல்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. நோ. சோ மீல்ஸ் வந்து அன்லிமிட்டெட் எவ்வளவு வேணா நீங்க சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா. கண்டிப்பா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சிக்கனு ஒரு மட்டனு ஒரு மீன் குழம்பு ஒரு ரசம் அண்ட் சாம்பார் நான் சொல்லியிருக்கோம் சாம்பார் எடுத்துட்டு வராங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் இன்னைக்கு வந்து பைனாப்பிள்ல வந்து கேசரி செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்வீட் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்வீட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பொரியல் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரை சிக்கன் கன்ஃபார்மா கொடுத்துருவாங்க. பரோட்டா தினமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரோட்டாவா கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல சப்பாத்தி இந்த மாதிரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தயிர் திக்கான தயிர் கொடுப்பாங்க. இது போக வந்து பாத்தீங்கன்னா மோர் அண்டு வத்தல் எல்லாமே சூப்பரா நான்வெஜ் மீல்ஸ்ல இருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ வெஜ்ஜி நீங்க எடுத்துக்கிட்டாலும் வெஜ்ஜுக்கு என்னென்ன வருமோ அதை தனியா வந்து கொடுத்துருவாங்க. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். கண்டிப்பாங்க அன்லிமிட்டடு சாப்பாடு. அதனால நீங்க வந்தீங்கன்னா சும்மா காரசாரமா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மீன் குழம்புன்னு சொல்லிட்டு சும்மா அடிச்சு தள்ளலாம் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா பிரியாணிலே தெரிஞ்சிச்சு அவங்களுடைய கைப்பக்குவம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய உணவு மாதிரி சும்மா எல்லா மசாலாக்களையும் கையில அரைச்சு இந்த மாதிரி போடுறதால தான் இப்படிப்பட்ட ஒரு டேஸ்ட் வருது. உண்மையிலேயே செம்மையா இருக்கும் வந்து சாப்பிட்டு பாருங்க. ஏன்னா நாங்க சாப்பிட்டதுலேயே உண்மையா நான் சொல்றேன் இது வரைக்கும் எங்கேயுமே வீடியோல சொன்னது இல்லை உண்மையிலே பெஸ்ட்டுங்க சூப்பரா இருக்குங்க எல்லாமே ஏ டு இசட். நாங்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ தொடங்குற வரைக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கு. மீன் குழம்பு சொல்றேன் மசாலா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இயற்கையா இருக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா நேச்சுரலா அவங்களே பண்றதால டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. மீன் குழம்பு அந்த ஒரிஜினல் ஃபிளேவர் இந்த புளி கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட் பெரியவங்க எல்லாம் வைப்பாங்களா அந்த மாதிரி இருக்குங்க. உண்மையிலே விருந்து தாங்க இது வேற லெவல் விருந்து எனக்கு. நெக்ஸ்ட் அப்படியே மட்டனும் பாத்திரலாம் சூப்பரா இருக்குங்க. இந்த செட்டி நாட்டு குழம்பு டேஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த நார்த்து அந்த பக்கம்லாம் போனா காரசாரமா நான்வெஜ் சாப்பிடணும் அப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய பேர். என்னடா இது நமக்கு ஒரு காரசாரமான இடம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இனி அந்த காலம் நமக்கு வானே வேணாங்க. விருந்து ரெஸ்டாரண்ட் இருக்கு கண்டிப்பா அங்க தரமான ஃபுட்டு பாருங்களேன் நான் பேசிட்டே ஒரு சாப்பாடு காலி பண்ணிட்டு அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க வேற லெவல் எல்லாமே. நெக்ஸ்ட் சிக்கன் லைட்டா எடுத்துக்கலாம் சிக்கன் லைட்டா எடுத்துக்குவோம் ஃப்ரைடு சிக்கன். இதுல இருக்கிற எல்லா மெனுல இருக்கிற எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. வெஜ்லயும் இருக்கு நான்வெஜ்லயும் இருக்கு நீங்க எது உங்களுக்கு பிடிக்குமோ சோ அதை எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்குங்க எல்லாமே வேற லெவல் டேஸ்ட். இவ்வளவு டேஸ்டா இருக்க காரணம் சோ அவங்க அரைக்கக்கூடிய அந்த மசாலா கையில இருக்கிற மசாலா தாங்க சூப்பரா இருக்கு. நம்ம எல்லாம் சாப்பிட்டதால ரசத்துக்கு போயிடலாம். ரசம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் சூப்பரா மிளகு ரசம். நம்ம அந்த சூப்ல தொடங்கி இப்ப ரசத்துக்கு வந்திருக்கோம். சாப்பாடே காலி பண்ணி முடிச்சுட்டேன். இதுல இருந்தே தெரிஞ்சுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்குங்க. விருந்து நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் அலங்கார் குரூப்போட விருந்து ரெஸ்டாரண்ட் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்தோம். மத்தியானம் சாப்பாட்டுக்கு எங்க டீம் எங்கடா எல்லாம் எங்க டீம் அங்க சாப்பிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நான் சைட்ல என்ன ரிவ்யூ எடுக்கணும்ன்றதுக்காக என்ன விட்டாங்க. பட் இருந்தாலும் நான் கேமரான்னு கூட பாக்கல அவ்வளவு சாப்பிட்டேன். எல்லாமே காரசாரமான ஃபுட்டுங்க சூப்பரா இருக்கு. ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் இதை நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு விசிட் பண்ணுங்க. விசிட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக டேஸ்ட் டேஸ்ட் அல்டிமேட். நீங்க வந்து சாப்பிட்டு மற்றவங்க எல்லாருமே ரெஃபர் பண்ணலாம். ஸோ லொக்கேஷன் கீழே கொடுத்துருக்கோம். விருந்து நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ல வந்தோம் ரொம்ப ஹாப்பியா செம்மையா எல்லா ஃபுட்டும் சாப்பிட்டோம் ரொம்ப சந்தோஷம். ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான ஃபுட்டு சாப்பிட்டதுக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு.